Hello viewers, welcome to the channel Learn with Veera. I am Veera Vishwadana. இப்போ மேக்ஸ் மேக்ஸ்னாலே நிறைய பேர் ரொம்ப பயப்படுவோம். என்னடா மேக்ஸுங்கிறது சில பேருக்கு ரொம்ப வேகான சப்ஜெக்டாகவும் இருக்கும், சில பேர் ரொம்ப கன்ஃபியூசிங் சப்ஜெக்டாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மேக்ஸ் லேர்ன் பண்ணுறதுலாம். எனக்குலாம் வந்துட்டு டே டைத்தில் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதோடு ஓவர் நைட் உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது. இந்த மேக்ஸ்லேயே நிறைய ஃபேக்ட்ஸுமே இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். இப்போ மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர்ஸ் வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் டிவிஷன்ஸ் இது எல்லாமே வரும். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம்னா மேஜராக ஆட் ஈவன் ரெண்டு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடும் போதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், ஆட் ஆர் ஈவன் போட்டு விளையாடுவோம். இப்போ இந்த ஆட் ஈவன் இதுனா என்னங்கிறது பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ எனி நம்பர் மல்டிப்ளைடு பை டூ அப்படின்னா அது ஈவன், எனி நம்பர் மல்டிப்ளைடு பை டூ பிளஸ் ஒன் அப்படின்னா அது ஆட். இந்த ஆட் ஈவன் ரிலேஷன்ஸ்லேயே நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இப்போ மேக்ஸ் இப்போ ஆட் அண்ட் ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு ஈவன் நம்பரை ஆட் பண்ணோன்னா அதோட ஆன்சர் ஈவன் நம்பராக தான் வரும். அதே மாதிரி ரெண்டு ஆட் நம்பரை ஆட் பண்ணோன்னா அதோட ஆன்சர் ஈவன் நம்பராக தான் வரும். இப்போ நீங்கள் மூணு ஆட் நம்பரை ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட ஆன்சர் ஆட் நம்பராக வரும். இப்போ நீங்கள் ரெண்டு ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோன்ட்டு வச்சுப்போமே, இப்போ 57 31 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சருமே ஆட் நம்பராக தான் வரும். சிமிலர்லி ரெண்டு ஈவன் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வரும். இப்போ ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஈவன் நம்பர் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே, இப்போ 21 56 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் ஈவன் நம்பராக தான் வரும். இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு எது மூலமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆன்லைன் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம். இப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து 12,948 மல்டிப்ளைட் பை 13,948 கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு உட்காந்து டக்குன்னு மல்டிப்ளை பண்ண வராது. பட் அதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆட் நம்பர் லாஸ்ட்டாக வருது, ரெண்டு ஈவன் நம்பர் லாஸ்ட்டாக வரது கொடுத்துருக்காங்கன்ட்டு வச்சுப்போமே. அப்போ இப்போ ரெண்டு டிஜிட்டுமே முடிஞ்சிருக்கிறது ஈவன் நம்பரில் தான். அப்போ இதோட ஆன்சர் ஈவன் நம்பரில் தான் வரும். இந்த ரெண்டு டிஜிட்ஸோட லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா 88 முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 88 மல்டிப்ளை பண்ணோன்னா 64. அப்போ 4 நம்பரில் எது முடியுதோ அதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷார்ட் கட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் லாங் டிஜிட்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமிலர்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 the power of 319 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட ஆன்சர் ஈவனாக தான் இருக்கும். அதாச்சு ஈவன் நம்பர் பவர் ஆஃப் ஆட், அது ஈவன் நம்பராக தான் வரும். அதே ஆட் நம்பர் பவர் ஆஃப் ஈவன் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ஒரு ஆட் நம்பர் தான் வரும். எக்ஸாம்பிள் 17 to the power of 222 கொடுத்தோன்னா அதோட ஆன்சர் ஆட் நம்பராக தான் வரும். சிமிலர்லி இப்போ ஒரு ஈவன் நம்பர் பவர் ஆஃப் ஆட் நம்பர் கொடுத்தோன்னா அதோட ஆன்சர் ஈவன் நம்பராக தான் வரும். அதே மாதிரி ஆட் நம்பர் பவர் ஆஃப் ஆட் நம்பர் கொடுத்தோன்னா அதோட ஆன்சர் ஆட் நம்பராக தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான். பட் இது நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் ஹாலில் அந்த ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கும் போது இந்த ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் குயிக் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளோட ஆப்டிடியூடும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த ஆட் ஈவனில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை பார்த்தோம். இந்த இது வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறோம். இப்போ வந்து திடீர்னு ஒரு 17 digit நம்பரையும் 17 digit நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. நம்ம வந்து அந்த டயத்தில் எக்ஸாமில் போய் வேக வேகமாக உட்காந்து அதை மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதோ, இல்லை வந்து இப்போ 27 power of 158 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட பவர் கேல்குலேட் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் இருக்காது. பட் அதோட ஆப்ஷன்ஸில் அதோட எண்ட் டிஜிட் ஆடா ஈவனா அதை வச்சு இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு நம்ம இப்போ நான் முன்னாடி சொன்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.